ஸோ அவனாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவளாக கூட இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அது ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஹாய், ஐ ஹாவ் வெல்கம் டு காடேவோம். ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ஹேக்கர் ரேங்க் சீரீஸில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிற க்வெஸ்சனோட பேர் வந்து ஆங்க்ரி ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ இதில் என்னென்னா வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க. ஓகே, எங்கள் க்வெஸ்சன் வாசிப்போம். ஸோ அ டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஹேஸ் அ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து லேட்டாக லேட்டாக வராங்களாம். ஓகே, ஸோ அப்படி லேட்டாக வந்தால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபமாகிறது போல். ஸோ அதனால் இவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வந்து செட் பண்ணாங்களாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக வராங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக வராங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வர டைமையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து இப்போ லேட்டஸ்டே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் கிளாஸில் அஞ்சு பேர் இருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணாங்க. என் த்ரெஷ்ஹோல்ட்னா என்ன அப்படின்னா, இத்தனை பேர் கிளாஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன், இல்லைனா கிளாஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம கிளாஸெல்லாம் வந்து 50% கீழே இருந்தால் கிளாஸ் கேன்சல் சொல்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த த்ரெஷ்ஹோல்ட்னா ஒரு அஞ்சுக்கு லேட்டஸ்டே வந்து ஒரு மூணுன்னு அவன் த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்னென்னா, அஞ்சு பேர் இருக்குது, ஒவ்வொருத்தரோட வர்ற டைமிங்கையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எத்தனை பேர் லேட்டாக வந்தாங்கன்னு பார்த்துட்டு, எத்தனை பேர் சீக்கிரமாக வந்தாங்க இது ரெண்டையும் நம்ம வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு, அதை வச்சுட்டு சீக்கிரமாக வந்தவங்க இருப்பாங்களே, டோட்டல் அட்டண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த அது வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டோட மேலேயோ அல்லது ஈக்குவலாக இருந்தாவோ கிளாஸ் வந்து நடக்கும், அப்படி இல்லைன்னா கிளாஸ் நடக்காது. ஸோ அந்த கிளாஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து வாசிப்போம். ஸோ அ டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஹேஸ் அ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். Frustrated with their class of lack of discipline, the professor decides to cancel class if fewer than some number of students are present when class starts. Okay? And the fewer than some number of students ingiradha and the threshold appdi avanga kuduthirukkaru. Okay? So arrival time goes from on time. Adhu daavadhu enna appdina, indha varra time la students varra time vandu less than or equal to 0 varunchu appdina they are on time nu artham. Okay? Equal to 0 na correct ah time ku vandirukan. லெஸ் தேன் ஜீரோ, மைனஸ் ஒன் மைனஸ் டூனா அது வர வேண்டிய டைமோட ரெண்டு நிமிஷம் சீக்கிரமாக வந்திருக்கான், ஒரு நிமிஷம் சீக்கிரமாக வந்திருக்கான்னு அர்த்தம். நெகட்டிவ்லேயோ இல்லை ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து சீக்கிரமாக வந்துட்டான், கரெக்டான டைமுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இதே இது அரைவ் லேட் அப்படின்னா அந்த அரைவல் டைம் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த ரெண்டு கேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிவன் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கிவன் த அரைவல் டைம் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட அரைவல் டைம் கொடுத்தாங்க, அண்ட் அ த்ரெஷ்ஹோல்ட் நம்பர் ஆஃப் அட்டெண்டீஸ். ஸோ இவ்வளோ பேர் வந்தால் மட்டும்தான் கிளாஸ் வந்து நடக்கும், இல்லைனா கேன்சல் ஆகிரும். அந்த த்ரெஷ்ஹோல்டையும் நம்ம கொடுத்துருவோம். டிட்டர்மைன் இஃப் த கிளாஸ் இஸ் கேன்சல்டு. ஸோ அந்த கிளாஸ் கேன்சல் ஆகும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும், கிளாஸ் கேன்சல் ஆகாது அப்படின்னா நம்ம நோன் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க க்வெஸ்சன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, இந்த என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், கே இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இந்த என் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கே இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டு, ரைட்டா. ஸோ எத்தனை பேர் மினிமம் வந்தால் இந்த கிளாஸ் வந்து நடக்கும, இவங்க மூணு பேர் கூட வரலன்னா நம்மளுக்கு கிளாஸ் வந்து கேன்சல் ஆகிடும், ரைட்டா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து ஏன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட அரைவல் டைம். ஓகே, ஸோ மைனஸ் டூனா ரெண்டு நிமிஷம் அந்த ஸ்டூடெண்ட் சீக்கிரமாக வந்துட்டான், மைனஸ் ஒன்னா ஒரு நிமிஷம் சீக்கிரமாக வந்துட்டான், ஜீரோனா கரெக்டாக டைம் வந்துட்டான், ஒன் டூனா இவன் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருக்கான், அவன் ரெண்டு நிமிஷம் லேட்டாக வந்திருக்கான். ஸோ அவனாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவளாக கூட இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அது ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன். ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேர் வந்து கரெக்டாக ஆன் டைம் கொண்டுட்டாங்க, ரைட்டா. ஸோ மூணு பேர் வந்துட்டாங்க, த்ரெஷ்ஹோல்டும் மூணு தான், ஸோ கிளாஸ் வந்து நடக்கும், ரைட்டா. ஸோ அப்படின்னா கிளாஸ் கேன்சல் ஆகுமா இல்லையாங்கிறது தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ கிளாஸ் கேன்சல் ஆகாது, ஸோ நம்ம வந்து நோங்கிறது தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் இந்த அவுட்புட்க்கு வந்து கிளாஸ் கேன்சல் ஆகவே தான். இங்கே ரிட்டன் லெசன் லைட்டாக தப்பாக கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் அதை மெயின் பண்ணாதீங்க. எசென்ஷியலி வந்து இங்கே கிளாஸ் கேன்சல் ஆகுமா இல்லையாங்கிறது தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மூணு பேர் வரணும், வந்தால் தான் த்ரெஷ்ஹோல் மீட் ஆகும், மூணு பேர் கரெக்டான டைம் பண்ணிட்டாங்க, ஸோ கிளாஸ் நடக்கும், ஸோ கேன்சல் ஆகாது, ஸோ ரிட்டன் நோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஏ அப்படிங்கிற அந்த அரைவல் டைம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ ட்ராவல்ஸ்லாம் எழுதணுமா எனக்கு தெரியல, சரி ஓகே. ஸோ ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ அரைவல் டைம் பார்த்த மாதிரி அந்த எலமெண்ட் வந்து
less than or equal to 0 இருந்துச்சுனா they have arrived on time அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கவுண்ட் வேரியபிள் வச்சு அந்த கவுண்ட் வேரியபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஓகே, ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த கவுண்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எத்தனை பேர் கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்கன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம கவுண்ட்லெஸ் வர இருக்குது. ஸோ இப்போ லெட்டஸ்டே அஞ்சு இதுக்கு இந்த கேஸில் மூணு பேர் கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. ஸோ கவுண்ட் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு த்ரீன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த கவுண்ட் ஈக்குவல் டு த்ரீயை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாரி பட்டனை தெரியாமல் அமுக்கிறனோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கவுண்ட் இருக்குல்ல, அந்த கவுண்ட் வந்து நம்மளோட கே அப்படிங்கிற அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு ஈக்குவலாகவோ இல்லை கிரேட்டராகவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் நடக்கும். ஸோ இப்போ அந்த கேஸில் நம்ம நோன்னு சொல்லிட்டு பண்ணணும். ஏன்னா கிளாஸ் கேன்சல் ஆகுமா இல்லையான்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம நோன் ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கேஸில் எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ ட்ராவர்ஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லை ஜீரோவாக இருக்குன்னு பார்க்குறோம், அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த கவுண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம த்ரெஷ்ஹோல்டோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எஸ்ஆர்னோவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ இப்போ நம்ம இதை போய் கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஆங்கிரி ப்ரொஃபஸருங்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதில் கேங்கிறது நம்மளோட த்ரெஷ்ஹோல் அண்ட் ஏங்கிறது தான் அந்த அரைவல் டைமோட வெக்டர். ரைட்டா? ரிட்டர்ன் பண்ண போகிறது எஸ்ஆர் நோங்கிற அந்த ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த டோட்டல் சைஸ் ஆஃப் த வெக்டர் இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஏ டாட் சைஸ் ஆஃப் இதே கண்டுபிடிக்கிறோம்னா ஃபார் லூப்பில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு அது தேவை இல்லையா. ஸோ அதனால் அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஐ இஸ் லெஸ் தேன் என் வரைக்கும் போகிறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு அதாவது அந்த ஏங்கிற அந்த ஒரு வெக்டரை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம பார்த்த மாதிரி என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏ அபவ் ஐ அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா அதுக்கு அர்த்தம் என்னென்னா தே ஹவ் அரைவ்ட் ஆன் டைம். ஸோ நம்ம அப்போ வந்து இந்த கவுண்ட் வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணுறோம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ அது அரைவல் டைம் கரெக்டாக வரல அப்படின்னா அந்த கவுண்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த கவுண்ட் வந்து கிடச்சிது, அதாவது எத்தனை பேர் கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இஃப் இந்த கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கே, அப்படின்னா கிளாஸ் நடக்கும் அர்த்தம். ஸோ தேவை அஞ்சு பேர் தான், நம்மக்கிட்ட அஞ்சு பேர் இருக்குது ஆர் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ரைட்டா? டோட்டல் பேர் பத்து பேர்னு வச்சுக்கலாம், பத்து பேர்னு வச்சுக்கிட்டோன்னா அஞ்சு பேர் த்ரெஷ்ஹோல்டு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அஞ்சு பேர் வரலாம், ஆறு பேர் வரலாம், ஏழு பேர் வரலாம், மினிமம் அஞ்சு பேர் வரணுங்கிறது தான் இந்த த்ரெஷ்ஹோல்டு. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் கிளாஸ் கேன்சல் ஆகாது, கிளாஸ் வில் கோ ஆன். ஸோ நம்ம நோ கிளாஸ் கேன்சல் ஆகாது அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா கிளாஸ் கேன்சல் ஆகும். ஸோ அந்த கேஸில் எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸஸும் வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜும் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஹேக்கர்ரேங்க் க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹேக்கர்ரேங்க் சொல்யூஷனோட நம்ம அடுத்த தேர்ஸ்டேக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை பை.